லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். இளைஞரணின்னு இப்போ ஆரம்பிச்சிருக்கோம்ல, திமுகவுக்கு வந்து இளைஞரணின்னு ஆரம்பத்தில் இல்லவே இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்த திமுகவுமே இளைஞர்களால் நிரம்பி வழிந்தது. கட்சியை தொடங்கும்போது அண்ணாவுக்கு வயசு 40, கலைஞருக்கு வயசு 24. அது மாலை நேர பல்கலைக்கழகம், திமுக கழகத்தினுடைய கூட்டங்கள், அந்த கூட்டங்கள் தான் என்ன ஈர்த்துச்சு. தமிழ்நாடு முழுவதும் துப்பாக்கிச்சூடு, தடியடி எல்லாம் நடந்துச்சு. அதில் எல்லா இடங்களிலும் காவல்துறை தான் நடந்தது. தமிழ்நாடு காவல்துறை அடித்தது. அமைச்சர் கக்கனை பார்த்து கேட்பாங்க, கக்கா மாணவர்கள் என்ன கொக்கா இப்படி சுட்டி தள்ளுறீங்களே. ஆனால் நான் அழுதுட்டு போய் வீட்டில் படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா படப்படப்படப்படப்படன்னு ஒரு சத்தம் கேட்டது. அப்போது நான் என்ன என்னுடைய அறிவுக்கு என்ன தோணுச்சுன்னா பட்டாசுன்னு நினச்சேன். அப்போ தான் தெரிஞ்சது இராணுவம் வந்திருக்கு, சுட்டிருக்காங்கன்னு. என்னுடைய வயசுள்ள ஒரு மாணவன் தான் அந்த அஞ்சலகத்தில் இந்திய அழுத்தருக்கு வந்து கம்பி மேலே ஏறி போகிறான். போய் அழிச்சிட்டு வரும்போது அவனை அங்கேயே சுட்டு போட்டு அங்கேருந்து குத்துன்னு விழுந்தான். ரேஷன் கடைகளெல்லாம் வந்துக்கிட்டு 6 ounce அரிசி, ஒரு வாரத்துக்கு 6 ounce அரிசி தான் கொடுத்தாங்க. அரிசி வேணும் அப்படின்னு கேட்குற பட்சத்தில் வடநாட்டில் இருந்த சில அமைச்சர்கள் வந்து அரிசி இல்லைன்னா என்ன, எலிகறி சாப்பிடுங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். பொலிட்டிக்கல் பொக்கிஷம் என்ற இந்த நிகழ்ச்சியில் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்ட மூத்த அரசியல்வாதிகளை நாம் சந்தித்து பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில செயலாளர் பொள்ளாச்சி உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து மூத்த அரசியல் பொறுப்புகளை தான் சந்திச்சுட்டு வரோம். எப்படி அவங்களுக்கு இந்த அரசியல் ஆர்வம் வந்தது, அவங்க சந்தித்த பெரிய தலைவர்கள், அவங்கள்ட்ட எப்படி பழகினாங்க, அவங்கள்ட்ட மறக்க முடியாத அனுபவம் உள்ளிட்ட பல விஷயங்களை நம்ம பேசிட்டு வரோம். நீங்கள் வந்து திமுகவில் சேரும்பொழுது காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் வந்திருக்கோம். இத்தனை கட்சியில் இருக்கும்போது திமுகவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த சிறிய வயதில் திமுகவை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது? எங்கள் வீடு பொள்ளாச்சியில் கூட்ஷெட் ரோட்டில் இருந்து, அது முனையிலே வீட்டினுடைய அருகாமையில் அருகிலேயே திருவள்ளுவர் திடல்ன்ட்டு ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிற திடல் இருக்கும். அங்கே தான் பெரும்பாலும் எல்லா தலைவர்களும் வந்து பெரியார், அண்ணா, நாவலர், கலைஞர், பேராசிரியர் உள்ளிட்டு எல்லா தலைவர்களும் அங்கே வந்திருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி, காமராஜர் உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அங்கே வந்து பேசியிருக்காங்க. அப்போ அங்கே அடிக்கடி கூட்டங்கள் நடக்கும். அந்த கூட்டங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி லவுட் ஸ்பீக்கரில் பாட்டுகள் போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டங்களுக்கு முன்னாடி அச்சம் என்பது முடமையடா, எங்கள் திராவிட பொன்னாடே, அந்த மாதிரியான பாடல்கள்லாம் போடுவாங்க. அப்போ சின்னஞ்சிறுவனாக நான்லாம் ஒரு 7 வயசு 8 வயசு எல்லாம் இருக்கும்போதே கூட இந்த அந்த இதில் சுற்றி என்னோடய தோழர்களோட சுற்றி விளையாடுவோம். அப்போ எல்லாம் குதிரை ஓட்டிட்டு விளையாடுற மாதிரி எங்கள் திராவிட பொன்னாடே, கலை வாழும் தென்னாடுன்ட்டு. அப்போ அந்த இதை ரொம்ப எங்களுக்கு ரொம்ப குஷியாக இருக்கும். அதை முடிஞ்சு அவங்க பேச ஆரம்பிக்கும்போது என்னுடைய மற்ற தோழர்கள்லாம் அவனவன் வீட்டுக்கு போயிடுவான். ஆனால் எனக்கு கூட்டங்களை உட்காந்து கேட்க ஆரம்பித்தேன். இது 10 வயசுங்கிற லெவல்லையே அந்த மாதிரியாக இருக்கும். இதில் இதே சமயத்தில் காங்கிரஸ் கூட்டம் நடக்கணும் வைங்களேன். காங்கிரஸ் கூட்டத்தில் அவங்க வந்து அவங்க போடுற பாட்டுகள் வந்து அவ்வளவு சுவாரஸ்யமாகவோ ஈர்ப்பாவோ, அது என்ன ரொம்ப அழுதுபடியும். அப்போ அங்கே போய் விளையாடுறது கூட எங்களுக்கு பிடிக்காது. அதனால் அந்த கூட்டங்களை புறக்கணிக்கிறோங்கிறதில்ல, அந்த கூட்டங்களுக்கு போகவே மாட்டோம். தப்பித்தவரி நானுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டில் போய் கூட்டம் கேட்கலான்னு போகிறப்ப கூட அவங்க பேச்சுகள் இன்றைக்கும் அவங்கள சுவாரஸ்யமாக இல்லை. ஆனால் திமுக மேடைகளில் தமிழை பற்றி, தமிழனுடைய தமிழனை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி ஒவ்வொரு இதாக சொல்லும்போது நமக்கு வியப்பாகவும் இன்னும் கேட்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு.
அப்படி 10 வயசுல இருந்தே அந்த ஆர்வம். அந்த கலைஞர் வராரு, அண்ணா வராரு அப்படிங்கும் போது அந்த பேச்சு இல்ல. அப்படி அவங்க எல்லாம் ஈக்குவலா அதுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் அந்த மாதிரி பேசுறாங்களா? சாதாரண இவங்க எல்லாம் கூட நல்லா பேசுவாங்க. அண்ணன் விடுதலை விரும்பி, கோவை ராமநாதன், இந்த மாதிரி ஆட்கள். இன்னும் இப்போ அவங்களும் கூட பெரிய தலைவர்னு சொல்லட்டோம்னா, இன்னும் சில கீழே இருக்கக்கூடிய தலைவர் எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட அவங்க இந்த பாரதிதாசன் பாடல்களை சொல்லி சொல்லி கூட்டங்கள் நடத்துவாங்க. அப்போ அந்த இது வந்து அதெல்லாம் ஒரு ஈர்ப்பை உண்டாக்குச்சு. அது என்னென்னு இது பண்ணணும், அது அவங்க கேட்கறதுக்கு என் ஆர்வத்தை தூண்டுச்சு. அப்போ அதோடைய நம்ம திமுகவை ஒட்டியே தான் நமக்கு ஆர்வம் இருந்துச்சு. இப்போ திமுகவிலேயே இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு திமுக வரலாறு தெரியணும், தமிழ்நாடு வரலாறு, பல்வேறு வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு பயிற்சி பாசுறங்கள்லாம் வைக்கிறாங்க. அதில் உங்களை மாதிரி உள்ளவங்கள்லாம் போய் பேசுகிறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க, பேச்சாளர்கள் எல்லாமே பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்து இப்படிலாம் எடுத்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னவங்களுக்கெல்லாம் அப்போ பயிற்சி கொடுத்தாங்களா, இல்லை அவங்களா தானாக முன் வந்து திராவிட இயக்கத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்களா? இல்லை, அதில் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு சொல்லப்போனால் இப்போ இளைஞரணின்னு இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம்ல, திமுகவுக்கு வந்து இளைஞரணின்னு ஆரம்பத்தில் இல்லவே இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்த திமுகவுமே இளைஞர்களால் நிரம்பி வழிந்தது. கட்சியை தொடங்கும் போது அண்ணாவுக்கு வயசு 40, கலைஞருக்கு வயசு 24, நாவலருக்கு வயசு 26, பேராசிரியருக்கு வயசு 25, சம்பத்துக்கு வயசு 25-26, எல்லாருடைய வயதும் அதை ஒட்டி தான் இருக்கும். அண்ணாவை விட மூத்தவர்கள்னு கணக்கெடுத்தோம்னா சிபி சிற்றரசு ஒரு 2 வயசு மூத்தவராக இருப்பார், காஞ்சி முனிமொழியார் ஒரு 4-5 வயசு மூத்தவராக இருப்பார். மற்றபடிக்கு இப்போ அவர் 1900 பிறந்தவர், அப்போ அண்ணாவை விட 9 வயசு மூத்தவர். இதப்போ மற்ற எல்லாம் பார்த்திங்கன்னா 25-40 அங்கிற அந்த ரேஞ்சில் தான் அவங்களுடைய இருந்துச்சு. இப்போ அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் போட்டி போட்டுக்கிட்டு படித்தாங்க. அண்ணா வந்து உலக சரித்திரத்தையெல்லாம் கொண்டு வந்து கொட்டினார். எமிலி ஜோலாவை பற்றி சொல்லுவார், நெப்போலியனை பற்றி சொல்லுவார், அலெக்சாண்டரை பற்றி சொல்லுவார், வால்டேரை பற்றி சொல்லுவார், ரூசோவை பற்றி சொல்லுவார். இப்படி அண்ணாவினுடைய பேச்சுக்கள் பல்கலைக்கழக பேச்சு மாதிரி. அப்போது அண்ணாவை பின்பற்றுகின்ற நாவலரும் அதே மாதிரி, அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி பல்வேறு புத்தகங்களை படித்து கொண்டு வந்து திருக்கள்ளம் வழங்கினார். இந்த பக்கம் சம்பத்து, அந்த பக்கம் கலைஞர், இப்படி எல்லா இதுலேயும் இவங்களில் எம்ஏபிஏ படித்தவங்கங்கிற மாதிரியான ஒரு டீம், பெரிய டீம் இருந்தது. நாவலர் எம்ஏ, இவர் மதியழகன் பிஏ, டி கே சீனிவாசன் எம்ஏ, சம்பத் எம்ஏ, இவர் ஆசைத்தம்பி மனோகரன், இப்படி படித்தவர்கள் ஒரு டீம் இருந்தாங்க. மற்றபடிக்கு உழைப்பவர்களாக, மக்களோடு சேர்ந்து உழைப்பவர்களாக தலைவர் கலைஞரோடு உள்ளிட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரமுத்து, அன்பில் தர்மலிங்கம், தஞ்சையில் மன்னை நாராயணசாமி, கோவையில் எஸ்ஏ ராஜமாணிக்கம், உடுமலை நாராயணன், அப்படி ஒரு டீம் ரெண்டுமே இணைஞ்சு வந்துச்சு. உழைப்பவர்களாக ஒரு இதுவும், படித்தவர்களாக ஒரு அணியும் இருந்தாங்க. ரெண்டு பேரும் இணைஞ்சு கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு கண்களாக இருந்து இந்த இயக்கத்திற்கு முழு பார்வையும் அவங்க கொடுத்தாங்க. அப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பத்திரிகை நடத்தினாங்க. அண்ணா வந்து காஞ்சி, திராவிட நாடு, கலைஞர், முரசொலி, முத்தாரம், இந்த மாதிரி பத்திரிகை நடத்தினார். நாவலர் மன்றம் நடத்தினார். கண்ணதாசன் தென்றல் நடத்தினார். பேராசிரியர் புதுவாழ்வு நடத்தினார். அரங்கண்ணல் வந்து அறப்போர்னூர் பத்திரிகை நடத்தினார். நூற்றுக்கணக்கான பத்திரிகைகள் இருந்துச்சு. ஒவ்வொரு பத்திரிகையும் போட்டி போட்டுக்கொண்டு செய்திகளை மக்களுக்கு கொடுத்தாங்க. அந்த மக்கள் அதை படித்து அது பெரிய அளவுக்கு ஒரு எல்லா அறிவும், அதாவது உலக அரசியலையும் உலக நடப்புகளையும் அறிந்தவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு தொண்டனும் சாதாரண பேச்சாளர் கூட எதையாவது பற்றி பேசுவான், கரிபால்ட்டியை பற்றி பேசுவான், இதை பற்றி பேசுவாங்க, இத்தாலியை பற்றி பேசுவாங்க, அயர்லாந்தினுடைய விடுதலை வீரன் டிவேலராவை பற்றி பேசுவாங்க, ஃப்ரெஞ்சு புரட்சியை பற்றி பேசுவாங்க, சீன புரட்சியை பற்றி பேசுவாங்க. இது திமுக மேடைகளில் அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய, அதுவும் மாலை நேர பல்கலைக்கழகம், திமுக கழகத்தினுடைய கூட்டங்கள், அந்த கூட்டங்கள் தான் என்ன ஈர்த்துச்சு. முத முதல்ல ஏதாவது போராட்டம், பள்ளி பருவத்திலே போராட்டத்தில் கலந்துக்கிட்டது உண்டா? அது வந்து நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துட்டு, அப்போ
அப்போது வந்து அது இந்தி எதிர்ப்புங்கிறது அது உள்ளுக்குள்ளே ஊறி வந்த ஒரு இது. நான் கறிக்கட்டை எடுத்துட்டு சுவர்களில் தினத்தந்தியில் வரும் இந்தி அரக்கியோட படம், அந்த கார்ட்டூன் படங்கள் வரும், அதுகளை வந்து செவுத்துலலாம் வரைகிறத ஒரு கொஞ்சம் வரைகிற பழக்கம் இருக்கிறதுனால வரைவேன். என்னை மற்ற மூத்தவர்களும் நல்லா ஊக்குவிப்பாங்க. இது இருக்கிற பட்சத்தில் 65 நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் துப்பாக்கிச்சூடு தடியடி எல்லாம் நடந்துச்சு. அதில் எல்லா இடங்களிலும் காவல்துறை தான் நடந்துச்சு. தமிழ்நாடு காவல்துறை அடித்தது. அமைச்சர் கக்கனை பார்த்து கேட்பாங்க, கக்கா மாணவர்கள் என்ன கொக்கா இப்படி சுட்டி தள்ளுறீங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அப்புறம் காவல்துறை தான். ஆனால் என்ன காரணத்தாலோ தம் பொள்ளாச்சியில் மட்டும் இராணுவம் வரவழைக்கப்பட்டது. அங்கே மட்டும் பொள்ளாச்சியில் மட்டும் இராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்து. அப்படி துக்கில் இராணுவம் வருதுன்னா அப்போ அங்கே வலுவாக இருக்குன்னு தெரிஞ்சிருக்கா ஏற்கனவே ஏதாவது ரிப்போர்ட்? எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் இயல்பாக இந்தி எதிர்ப்பு இயல்பாக இருந்துச்சு. அன்னைக்கு அங்கே வந்து எல்லாரும் இருக்கிற மாதிரி தான். எங்கள் வீடு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கம். அப்போ ரயில்வே ஸ்டேஷனில் இந்தி அளிக்கிறதுக்கு மாணவர்கள் அந்த இதெல்லாம் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் எல்லாம் போகிறாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் போய் அந்த இந்தி எழுத்துக்களை அழித்து போட்டு திரும்பி வரும்போது எங்கள் வீட்டு வழியாக தான் வரணும். அப்படி வீட்டை கடந்து வரும்போது எங்கள் அப்பா சட்டையை பிடிச்சி வீட்டில் போட்டுறாரு. எல்லா பக்கம் எங்கடா சுத்த போகிறேன், இங்கே போனது சரி, நீ போய் போஸ்ட் ஆஃபீஸுக்கு அங்கே இங்கெல்லாம் போக வேண்டாம், இப்போ வீட்டில் இரு அப்படின்னு சாதாரணமாக தான் என்ன இது பண்ணார். ஆனால் நான் அழுதுட்டு போய் வீட்டில் படுத்துட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா படப்பட பட படப்படன்னு ஒரு சத்தம் கேட்டது. அப்போது நான் என்ன என்னுடைய அறிவுக்கு என்னென்னு தோணுச்சுன்னா பட்டாசுன்னு நினச்சேன். அந்த பட்டாசு வந்து இவங்க அழித்ததுக்காக வேண்டி கொண்டாடுறாங்க. அதுக்காக இந்தி எதிர்ப்பு இந்தி எழுத்துக்களை போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அழிச்சிட்டாங்க, அதனால் கொண்டாடுறாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் கூட்டம் ஜேர்னு ஒடியாந்துச்சு. எங்கே பார்த்தாலும் திருமண பக்கமெல்லாம் போக அவங்க இந்த ஓலை பந்தல்களை எல்லாம் தீ வச்சுக்கிட்டே வர்றாங்க. கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் தெரிஞ்சது இராணுவம் வந்திருக்கு சுட்டிருக்காங்கன்னு. என்னுடைய வயசுள்ள ஒரு மாணவன் தான் அந்த அஞ்சலகத்தில் இந்திய அழுத்தருக்கு அந்த கம்பி மேலே ஏறி போகிறான். போய் அழிச்சிட்டு வரும்போது அவனை அங்கேயே சுட்டு போட்டு அங்கேருந்து புத்துன்னு விழுந்தான் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது ஒரு பெரிய குடும்பம். அதுதான் வந்து அங்கே இருந்த மொத்த கூட்டத்தையும் ப்ரொவோக் பண்ணி அவங்க இதாகி எல்லா பக்கமும் தீ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது போலீஸும் காவல்துறையும் இராணுவமும் சுட்டு தள்ளிடுச்சு. எத்தனை பேர் செத்தாங்கங்கிறது இன்றைக்கி வரைக்கும் கணக்கு தெரியாது. பல 100 பேர் அப்படிங்கிறதும் அது பொள்ளாச்சியினுடைய சுடுகாட்டில் ஒட்டுமொத்தமாக பிணங்களை போட்டு எரிச்சாங்கங்கிற ஒரு தகவலும், மிச்சம் இருக்கிற உடல்களை கோவைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுக்கரையில் அந்த இடத்துல கொண்டு போய் அவங்கள சுட்டு இது பண்ண எரிச்சாங்கங்கிறதும் தகவல். 100 தான் இருக்கும், 100 இருப்பாங்க. அப்படி பொள்ளாச்சி வந்து இந்தி எதிர்ப்பு களம் கண்ட ஊர், அந்த ஊரில் இருந்து வந்தவன்கிறது ஒரு பெருமைக்குரிய செய்தி. ஒரு அரசியல் புரிதலோடு இந்த அரசியலை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு இந்த அரசியல் புரிதலோடு அந்த கட்சியில் எப்போ இணையறீங்க? 67 தேர்தலின் போது நான் 10th படிச்சுட்டுக்கிறேன். அப்போது வந்து திமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் தான் இருந்தது. 10th ஆமாம், திமுக ஜெயிக்கணுங்கிற ஒரு உணர்வு. ஆமாம், பெரிய ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணமும் தெரிய வருது. தமிழ் தான் காரணம். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இந்தி எதிர்ப்புக்கும் வந்து திமுக ஜெயிக்கணும். அது 10th அன்னைக்கெல்லாம் வந்து இந்த அரிசி பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிட்டு இருந்துச்சு. அப்போது ரேஷன் கடைகளெல்லாம் வந்துக்கிட்டு 6 ounce அரிசி, ஒரு வாரத்துக்கு 6 ounce அரிசி தான் கொடுத்தாங்க. அரிசி வேணும் அப்படின்னு கேட்குற பட்சத்தில் வடநாட்டில் இருந்த சில அமைச்சர்கள் வந்து அரிசி இல்லைன்னா என்ன, எலிகறி சாப்பிடுங்க அது உடம்புக்கு நல்லதுன்னு பேசினாங்க. அதெல்லாம் வந்து பெரிய ஒரு அவங்களுக்கு மேலுடைய ஆத்திரத்தை கிளர்ச்சி கிளந்துருச்சு. அது மட்டும் அரிசி கிடைக்கலன்னா நீங்கள் எலிக்கறி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதை வந்து திமுக அதில் வந்து கார்ட்டூன் எல்லாம் பிடிச்சி போட்டு மாநாடெல்லாம் நடத்தினாங்க. அதில் படங்கள் வரையப்பட்டன. அதே மாதிரி அன்னைக்கு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை ஒரு நேரம் உண்ணாவிரதம் இருங்க, எல்லாரும் எல்லா மக்களும்
நாட்டுக்காக வேண்டி தியாகம் செய்யுங்க, உண்ணாவிரதம் இருங்கன்னாங்க. அப்புறம் வந்து திருமணங்கள் எல்லாம் வந்து 100 பேருக்கு மேலே நீங்கள் கூட்டாதீங்க, உணவை வீணாக்காதீங்க, இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே ஒரு எதிர்ப்பு, அவன் காங்கிரஸுக்கு எதிரான மனநிலையை தூண்டிகிட்டே இருந்தது. இதில் திமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அது அண்ணா மேலேயும் கலைஞர் மேலேயும் இருக்கக்கூடிய நாவலர் மாதிரி அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டதுனால அவங்க ஜெயிக்கணும்னு நினச்சோம். அன்றைக்கி வானொலி மூலையில் தான் வந்து தேர்தல் முடிவுகள் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது, நேயர் விருப்பம் மாதிரி. பொள்ளாச்சியில் ஏபி சமூக சுந்தரம், உடம்புலை எஸ்ஏஜாரா, இவர் சாதிக் பாட்சா, கோவையில் நடராஜன், அப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு ஊர் பேரும் பேரும் அவங்க வேட்பாளர் பேரையும் சொல்லி வரிசையாக சொல்லி இவர்கள் அனைவரும் வெற்றி பெற்றார்கள், அனைவரும் திமுகத்தைச் சேர்ந்தவர்கள்னு சொல்லுவாங்க. கேட்குறதுக்கு அவ்வளவு பேரானந்தமாக இருந்தது இது எஸ்எஸ்எல்சி படிக்கிற அந்த காலகட்டங்களில். அதுக்கப்புறம் அண்ணா இறந்தது வந்து பெரிய பேரிடியாக இருந்தது. அதுக்கு வந்து அப்போ பொள்ளாச்சி அதே திடலில் இருந்து பஸ்ஸுகள்லாம் புறப்பட்டுச்சு. அதில் ஏறணும்னு போகணும்னு ஆசைப்பட்டோம், ஆனால் வீட்டில் அனுமதிக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா 71 தேர்தல், அப்போ வந்து நான் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன், செகண்ட் இயர் படிக்கிறேன், டிகிரி செகண்ட் இயர். அப்போது வந்து நான் திமுக திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம், அன்றைக்கி மாணவர் அணி இல்லை, திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொள்ளாச்சி செயலாளராக இருந்தேன். அதில் அப்போது அந்த இதில் போட்டி போட்டு காலேஜில் காலேஜ் வைஸ் சேர்மனாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அப்போது 71 ரெண்டு தேர்தல் வந்துச்சு. 71 முதல்ல பொது தேர்தல், சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் சேர்த்து ஒரு தேர்தல் நடந்துச்சு. அப்போ அந்த தேர்தலுக்கு மாணவர்களை அழைச்சிட்டு போய் சுற்று வட்டார கிராமங்களில் ஓட்டு கேட்குறது, அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி உடுமலை நாராயணன் வந்து நாடாளுமன்ற வேட்பாளர், மாவட்ட செயலாளரும் கூட, அவர் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். அவர் வந்துட்டு அங்கே உடுமலையிலையும் பக்கத்தில் இதுக்கு சம்மந்தப்பட்ட உடுமலை தொகுதியிலையும் போய் அங்கே அண்ணன் எஸ்ஏ சாதிக் பாட்சா அவர்களுக்கு அங்கே இது பண்ணோம். கிணத்துக்கடவு தொகுதியில் அண்ணன் கண்ணப்பண்ணன் நின்னார், அவருக்கான வாக்குகள் சேர்க்கறதுன்னு இப்படி இந்த 3 தொகுதிகள்லேயும் தேர்தல் பணி வாக்கு சேகரிக்கிற பணியை மாணவர்களாக செஞ்சோம். கொஞ்ச நாள்லேயே இவர் மாவட்ட செயலாளர் உடுமலை நாராயண தவறிடுறாரு, அவர் இறந்து போகிறாரு. அவர் இறந்து போனோன்னா அந்த இடத்துக்கு மறுபடியும் பை எலெக்ஷன், அந்த இடைத்தேர்தலுக்கும் அதுலேயும் நாங்கள் வேலை செஞ்சோம். அது இந்த 3 தொகுதியிலையுமே வேலை செஞ்சு ஒரு பெரிய அளவுக்கு இது பண்ணோம். அது ஒரு பெரிய அனுபவம். அரசியலில் நம்ம ஓட்டு கேட்க போகும்போது, மக்கள் திருப்பி கேட்கும்போது, அப்புறம் எதிர்கட்சியினர் எதிராளிகள் நம்மளை குற்றஞ்சாட்டும் போது அதுக்கு பதில் சொல்கிறது, இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் கிடச்சி அப்போது அரசியலில் நம்ம கொஞ்சம் தீவிரம் காட்ட தொடங்கணும். ஒன்று அப்புறம் 72 நான் கல்லூரி விட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துடுறோம். வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சிஏ படிக்கணும்னு நினச்சேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸ் படிக்கிறதுக்கு. அப்போ ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஆடிட்டர்கிட்ட சேர்ந்து, அப்போது அங்கே அந்த இதுக்கு படிப்புக்கு போகும்போது அரசியலிருந்து கொஞ்சம் விலகணும், அரசியல் இதெல்லாம் கூடாதுங்கிற போது தனியாக ஒரு ஆடிட்டரு, அவருக்கு கீழே வேலை செய்ய போகிறோம், அப்போ அவங்க சொல்கிறத கேட்டு பண்ணுங்க மாதிரி கொஞ்சம் பெருசாக அரசியல் ஆர்வங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம். அந்த கூட்டம் கேட்குறது போகிறது வர்றதுங்கிறது எல்லாம் குறைச்சிக்கிட்டோம். ஆனாலும் படிக்கிறது முரசொலி படிக்கிறதுங்கிற மாதிரிலாம் தொடர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்போ தான் எம்ஜிஆர் பிரிஞ்சதும், எம்ஜிஆர் பிரிஞ்சதுக்கப்புறம் திண்டுக்கல் பை எலெக்ஷன் நடந்ததும், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி அதுக்கான பை எலெக்ஷனும், கோயம்புத்தூர் மேற்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலுமாக நடந்துச்சு. அந்த தேர்தல்களில் பார்வையாளராக இருந்தேன், அப்போ நான் எதுவும் பங்கேற்றுக்கல. பேசும்போது சொன்னீங்க அண்ணா இறப்பு செய்தி கேட்டு, அந்த இறப்பு செய்திக்கு எல்லோரும் புறப்பட்டாங்க, என்னால் போக முடியல, அந்த திடல்லேருந்து பேருந்துகள்லாம் கிளம்புச்சு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அண்ணாவுடைய இறப்பு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ நீங்கள் எப்படி அவரால் ஈர்க்கப்பட்டு அந்த கட்சியில் உள்ளே போனீங்களோ, அது மாதிரி உங்களை மாதிரி பல்வேறு தமிழகம் முழுவதும். இப்போ நாங்கள் வந்து கலைஞர் இறப்பை பார்த்தோம், அது எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு, நேரடியாக பார்த்தோம், களத்தில் எல்லாம் பார்த்தோம், போய் பார்த்தோம். அப்போ நீங்கள் பார்த்தது என்ன? இப்போது நாங்களாம் கேள்விப்பட்டது வந்து ட்ரெயின் மேலெலாம் ஏறி வந்துட்டு இருந்தாங்க, பாலத்தில் போய் போகும்போது அதில் நிறைய பேர் வந்துட்டாங்க, அடிபட்டு செத்தாங்க, இந்த மாதிரி பல்வேறு தகவல்கள்லாம் கேள்விப்பட்டோம். நீங்கள் அப்போ நேரடியாக பார்த்த அனுபவம் அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அதாவது
ஒவ்வொரு தமிழனுடைய வீட்லேயும் அவன் வீட்டில் இழந்த இழப்பாகத்தான் ஒவ்வொருத்தரும் கருதிட்டு இருந்தாங்க. நெஞ்சு நெஞ்சாக அடிச்சுட்டு வந்து காத்து அந்த இது இப்போ பஸ்ஸுகளுக்கு வண்டி ஏற பஸ்ஸு ஏற்பாடு பண்ணாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. அதில் ஆகுது எதை போனான்னா அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு இருக்கானா இல்லையா, போயிட்டு திரும்பி வர்றதுக்கு என்ன கிடைக்கும், போனால் இதில் போயிட்டு இதுலேயே திரும்பி வர முடியுமாங்கிற உறுதியெல்லாம் இல்லாத சூழ்நிலையிலும் கூட அது வாட்டுக்கு பஸ்ஸுகளை கொண்டு வந்து ஏறி போயிட்டு இருந்தாங்க. எனக்கு இன்னும் தெரியல அந்த பஸ்ஸுகளுக்கெல்லாம் யார் பெட்ரோல் போட்டா டீசல் போட்டா எப்படி போயிட்டு வந்தாங்கங்கிறது கூட எனக்கு அது அந்த புரிதல் அப்போதைக்கு இல்லை. ஆனால் பஸ்ஸு போயிட்டே இருந்தது. அந்த பஸ்ஸுக்குள்ளே அவங்களோட சேர்ந்து நானும் போகணும்னு பெரிய நானும் கதறிட்டு போய் இது பண்ணினேன். ஆனால் எங்கள் வீட்டில் அதை அனுமதிக்கலை. எங்கடா போகிற நீங்கள் அங்கெல்லாம் போயிட்டு மெட்ராஸ் எல்லாம் அவங்களும் யான் நினச்சே பார்க்காத ஊர் அது. பொள்ளாச்சியிலேருந்து சென்னைக்கு வந்துட்டு போகிறதுங்கிறது யாரும் நினச்சி பார்க்காத நேரம் அது. எங்கள் வீட்டில் யாரும் அன்றைய அளவில் சென்னை யாரும் பார்த்ததில்லை. ஆனால் அதனால் அனுமதிக்கலை. ஆனால் ஓலம் அலறல் ஒப்பாரி உங்களை மாதிரி அங்கே போகாதவங்க உள்ளூரில் ஆமாம் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு அண்ணாவோட படத்தை வச்சுக்கிட்டு அதை இது பண்ணிட்டு அவங்க சுற்றி நின்று அழுதுட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் தங்கள் வீட்டினுடைய இழப்பாக தங்கள் வீட்டினுடைய தலைமகனுடைய இழப்பாக தான் கருதுனாங்க. அண்ணாவோட இழப்புங்கிறது அது இன்றைக்கு நினச்சாலும் பதறக்கூடிய ஒரு செய்தி. அதாவது அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு நம்ம பெரியாருடைய இழப்பு, அதுக்கப்புறம் 3 ஆண்டுகளில் 73 பெரியாருடைய இழப்பு, அது ஒரு இது அப்பவும் வரல பிடிக்கல. ஆனால் கலைஞருடைய இழப்பு தான் நமக்கு உச்சம். அது நமக்கு எல்லாம் தெரிஞ்சு வந்து விவரம் தெரிஞ்சு எல்லாம் புரிஞ்சு அதில் என்னென்னா அண்ண தலைவரனுடைய உடல் ராஜாஜி ஹாலில் இருக்கிற நேரத்தில் காலை 7 மணிலேருந்து 8 மணி வரைக்குமான தூர்தர்ஷன் அதனுடைய இதில் வந்து இல்லை வானொலியில் அதுக்கான இதை கொடுக்க வேண்டிய இதை உங்களை மாதிரியே செய்திகளை கேட்டுட்டு இருந்தாங்க. கலைஞர் பற்றிய செய்திகளை கேட்டுட்டு இருந்தாங்க. 1 மணி நேரம் தலைவருக்காக வேண்டி அன்னைக்கு பேசுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.